ஆட்கொண்டு வழி நடத்துமே சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஒரு முக்கியமான நாள். அதாவது ஜனவரி மாதத்தில் முதல் பௌர்ணமி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2023 புது வருஷம் சுபிஷம், சாந்தி சமாதானம், சுபிஷம் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும். உலகத்தில் இருக்க அனைத்து உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று சொல்லி மகா யாகம் நடத்தப்பட்டது. அதில் பங்கு பெற்றவர்களுக்கு பெரும் பாக்கியம். இன்று ஜனவரி முதலாவது பௌர்ணமி இந்த வருடத்தின். நேற்று இந்த வருடத்தின் முதலாவது குருவாரம். மிக மிக பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கேன்னு சொன்னால், கடந்த யுகத்திலெல்லாம் எங்களை ஜென்மாதி ஜென்மங்கள் செய்த கர்மவினைகளை யாகத்தில் போட்டார்கள் அப்படி என்று சொல்லி நம்ம வரலாறு உண்டு. தசரதன் தான் பெரிய மன்னனாக இருந்தாலும் அவர் பல பாவங்கள் செய்ததால் தனக்கு பிள்ளை பேர் கிடைக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய குருநாதர் வஜிசர்கிட்ட சரணடைஞ்சி அவர் சொன்ன மாதிரி புத்திரகாமகஷ்டி யாகம் செய்து பாவத்தை கடந்து ராமபிரான் பிறந்ததாக நம்மோட வரலாறு இருக்குது. அப்படி நாங்கள் தெரியாமல் தெரிஞ்சும் தெரியாமல் பல பிறவிகளில் செய்த கர்ம வினைகள், நாங்கள் ஏதோ துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது பகவானுடைய நேரடி கண்காணிப்பில் எல்லா இன்பங்களும் பெரிய இன்பம், ஆண்மை இன்பம், பேரின்பம் அப்படின்னு சொல்வார்கள். அப்படிப்பட்ட பேரின்மை ஞான புடத்தில் பல பிறவிகளில் செய்த கர்ம வினைகளை இல்லாமாக்கக்கூடிய ஒரு பெரும் பேறு எங்களுக்கெல்லாம் இந்த கலியுகத்தில் கிடைச்சிருக்கு, பெரும் பாக்கியம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்வார்கள். அப்போ வையத்துள் சரியாக வாழ்வதற்கு எங்களுக்கு ரிஷிகள், யோகிகள், ஞானிகள் அவர்கள் வழியில் நாங்கள் போய் தர்மத்தின் பக்கம் சார்ந்து நாங்கள் வாழ்ந்தால்தான் இந்த வையத்துள் துன்பம் கலவாத இன்ப வாழ்க்கை வாழக்கூடிய வழியை அன்று நமது மூதாதையராகிய ரிஷி பரம்பரையில் காட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரிஷி பரம்பரையில் வந்த பாருங்கள் ஒரு குரு வழியில் யாகத்தின் மூலம் தியான யோகங்கள் பாருங்கள் சரிய கிரிய யோகம் மூலம் தானங்கள் பண்ணி நம்ம பாவத்தை கடக்கக்கூடிய ஒரு இலகுவான வழி கலியுகத்தில் நாங்கள் பல பிறவிகளில் செய்த கர்ம வினைகளை மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. சூரிய சக்தி தான் காயத்ரி. என்னடா சூரிய சக்தியான் நவகோள்கள் இருந்து உலகத்தில் எல்லா உயிர்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது சூரிய சக்தி. அப்படிப்பட்ட சூரிய சக்தி தான் காயமாகிய இந்த உடலுக்குள்ளிருந்து எங்களுக்கு வழி நடத்துகிற அப்படிப்பட்ட சூரிய சக்தியாகிய ஆன்ம சக்தி அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கத்தால் பாவ கர்மபறைகள் எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் போது அந்த அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கும் அந்த ஆன்ம சக்தியாகிய சூரிய சக்தியை வெளிப்படையக்கூடிய மகா யாகங்கள், யக்ஷங்கள், தியான யபங்கள், மந்திரங்களின் நான் காயத்ரி என்று காக்கும் கடவுளாகிய கண்ணன் சொன்ன அந்த காயத்ரி மந்திரத்தின் மூலம் அந்த பாவத்தால் அடங்கி ஒடுங்கி செயலற்றைக்கும் அந்த மூலாதாரத்தில் உயர்ந்த சக்தியை வெளிப்படைய வைப்பதற்கு எங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வழியில் நாங்கள் வந்திருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், நாங்கள்லாம் புது வருஷம் வந்தால் புது சாமானெல்லாம் மாற்றணும் புது வருஷத்தில் அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் நினைப்போம். அந்த புது வருஷத்தில் புது சாமான்கள் பாருங்கள், எங்கள் வண்டி மாற்றணும், எங்களோட வீட்டுக்கு வெள்ளை அடித்தா நல்ல சந்தோஷம் வரும், பாருங்கள் நம்ம புது உடுப்பு போட்டால் நமக்கு சந்தோஷம் வரும், இப்படி எல்லா விஷயத்துலேயும் பாருங்கள் நாங்கள் மாற்றணும் அப்படின்ட்டு நினச்சி ஏன் அதை மாற்றணும், நாங்கள் புது கார் வாங்கினா சந்தோஷம், அப்படி அந்த சந்தோஷம் ஏன் நீடிப்பதில்லை அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்னென்னா, நாங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் மாத்திரம் நாங்கள் எங்கள் மனதில் இருக்க அழுக்கை நாங்கள் மாற்றவில்லை, அதனால தான் பாருங்கள் அந்த சந்தோஷம் நீடிப்பதில்லை. அப்போ இப்படிப்பட்ட இடங்களில் போய் பாருங்கள் எங்களுடைய மன அழுக்கை மிக இலகுவாக இந்த அஞ்சு கருவிகள் மூலம் செய்த அந்த துன்பத்தை மிக இலகுவாக அந்த மனத்தில் பாருங்கள் அந்த செம்மையாக்கக்கூடிய மந்திரங்கள் இப்படிப்பட்ட பாராயணம் செய்து அந்த மன அழுக்கை நாங்கள் மாற்றினால் ஒழிய அந்த இன்பத்தை பாருங்கள் நிரந்தரமாக அனுபவிக்கலாம். அப்போ இந்த உண்மையை கண்ட மகான்கள் ஞானிகள் தான் இப்படிப்பட்ட வழிகள் என்று சொன்னால் நேரடியாக கடவுள் உனக்குள்ள இருக்கார் அப்படி என்று சொன்னால் நாங்கள் நம்புகிற அளவுக்கு இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள்,
அப்போ எல்லாத்தையும் பாருங்கள், நாங்கள் மாற்றி கொண்டிருக்க, நாங்கள் எங்களை மட்டும் மனதை மாற்றலை, அதனால தான் துன்பப்படுறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த இயற்கை ஒரு குறிக்கோளுக்குள்ளே ஒரு விதியின்படி நடந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த இயற்கையை நாங்கள் மாற்ற ஆரம்பிக்கணும். சாதாரணமாக பாருங்கள், நம்முடைய நாங்கள் ஆன்மீகத்துக்கு வாரம், நம்ம மனைவி வரலை அப்படின்னு நாங்கள் மாற்ற ஆரம்பிக்கா அங்கே துன்பம் வரும். ஏன்டா இன்னொரு ஆளை நாங்கள் மாற்ற ஆரம்பிக்கும் போது அங்கே நமக்கு துன்பம் வரும். ஏண்டா இயற்கையில் விதி அப்படி. ஆனால் நாங்கள் மாறினா, மனம் மாறினா அங்கே எல்லாம் மாற்றப்படும். அதனால தான் சுவாமி சிவானந்தர் சொல்லிக்காண்டா, உன்னை திருத்திக்கொள், உலகம் தானாகவே திருந்தும். நீ பாருங்கள், மனதில் இருக்க அழுக்கு இல்லாமல் திருந்தாமல் இந்த உலகத்தில் எதுவும் திருந்தாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னு சொன்னால், இந்த பிரபஞ்சம் ஒரு ரூல்ஸ் படி இயங்கி கொண்டிருக்க, ஒரு விதியின் படி. அப்போ வெளியில் நாங்கள் மாற்ற ஆரம்பித்தோம்னா எங்களுக்கு பிரச்சனை வரும். உள்ளுக்குள்ளே நாங்கள் மாறினோம்னா நாங்கள் பிரச்சனைலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி. ஏனண்டா, இந்த உள்ளுக்குளரிக்க ஆள் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்காரு. அதனால் உள்ளுக்குளரிக்க ஆளோட தொடர்பு கொள்ளாதனால தான் பாருங்கள் நாங்கள் வெளியில் மாற்ற ஆரம்பிக்கிறோம். நல்லா பாருங்கள், நீங்கள் ஒரு காரியாலயத்தில் போகும்போது அங்கே பலதரப்பட்ட குணங்கள் உள்ளாக்கள் இருப்பாங்க. நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க, உங்களை மாய்த்தான் எல்லாரும் வரணும் வெளியே வருது அந்த அழுக்கா வெளியே வர்றது திரும்பியும் கடலுக்குள்ளதான் போகுது. இதுல இருந்து தெரியுது பாருங்க, நாங்க வரும்போது பாருங்க, கடவுள் மனிதன் கடவுள் இங்க வரும்போது அவன் பல கர்ம வினைகள்ல வந்ததால அழுக்கா அவன் இருக்கிறான். அப்போ அழுக்காக இருக்கத்தால பரமாத்மாவாகிய கடலுக்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த அழுக்கு இல்லாமல் போகும் இந்த விஷயத்தை பாருங்கள் ஞானிகள் கண்டுபிடிச்சி தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடித்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள், இறுதியில் நாங்கள் வந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான், அதோட தொடர்பு கொண்டால் மட்டும்தான் துன்பம் வரும். இதனால தான் அன்று வாழ்ந்தவர்கள் துன்பம் வரும்போது துன்பத்துக்கு வழி இல்லையா அப்படி என்று அஞ்ஞானத்து பக்கம், ஏண்டா தன்னுடைய சுய தன்மையிலிருந்து வெளியே போயிட்டான். சுயதன்மையிலிருந்து வெளியே போனவனை கடவுள் நீ அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவன் அஞ்ஞானத்து பக்கம் இருக்கான். அதனால் அவனை பாருங்கள் வெளியில் பாருங்கள், போகர் மகரிஷி முருகனை உருவாக்குறாரு, திருப்பதி வெங்கடாசலபதிய கொங்குடா மகரிஷி. அப்போ ஒவ்வொரு நாள் குருநாரும் வேண்டா, நேரடியாக நீ உள்ளுக்குள்ளே போகண்டா, போக மாட்டாங்க. அதுக்காக அவர்களை என்ன, நீ நான் இப்படிப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சி அதுக்குள்ள தேடுதல் வரக்குள்ளே நீ உள்ளுக்குள்ளே போகலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், நாங்கள் ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு பாருங்கள் ஆரம்ப பாடத்தை, அதாவது நர்சரியில் கொண்டு வருறோம், விடக்குள்ள அதுக்கு அறிவில்லை பாருங்கள் அறிவை பெறுவதற்கு. அப்போ அந்த பிள்ளைக்கு பாருங்கள் சின்னொரு உதாரணம் பாருங்கள், நம்ம மரத்துற இலையை ஒரு பேப்பரில் கீறி நீங்கள் நேசரி ஸ்கூலில் போனால் பாருங்கள் எல்லாம் கீறி வச்சிருப்பாங்க. அப்போ அதை காட்டின உடனே பாருங்கள் அதைத்தான் இலையண்டா அப்போ நம்பியிருக்கும். பிறகு அதுக்கு அறிவு வந்த ஒரு பாருங்கள் இல்லை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நாங்கள் அஞ்ஞானத்து பக்கம் இருக்கத்தால் மனிதனுக்குள்ளே தான் கடவுள் இருக்கான்னு சொன்னால் கடைசி மட்டும் நம்ம மனிதனை கும்பிட்றதா அப்படி தான் கேட்பான். ஏண்டா அவன் அஞ்ஞானத்து பக்கம் இருக்கான். அதை உணர்ந்த சித்தர்கள் பாருங்கள் இவனை மெஞ்ஞானத்து பக்கம் கொண்டு போகிறதுக்கு என்ன வழி என்று சொல்லித்தான் இப்படிப்பட்ட உருவ வழிபாடுகள் இப்படிப்பட்டதெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் பாருங்கள் அதில் டேஸ்ட் வரும்போது இதில் மூலம் இந்த உருவங்கள் பாருங்கள் உலகத்தில் இருக்க எல்லா சக்திக்கும் மூலம் எங்கே இருக்குது அப்படி என்று தேடக்குள்ளதான் அவன் ஒரு குருவை சரணடைஞ்சி அந்த குரு பாருங்கள் என்ன அஞ்ஞானத்தை நீக்கி என்ன குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை சொன்னால் குரு அந்த அஞ்ஞானத்தை நீக்கும் ஒரே இடம் ஆச்சிரமங்கள். ஏனண்டா முழுமையாக பாருங்கள் முழுமையாக நற்குணங்களால் நிரப்பப்பட்ட மனதில் வெளிப்பாடு தான் பக்தி. அந்த பக்தியின் வெளிப்பாடு தான் ஆன்மீகம். ஏண்டா பக்தியின் வெளிப்பாட அவன் தன்னை உணரும்போது தான் தான் கடவுள்.
அப்படி என்று சொல்லி உணர்வர். அப்போ இந்த முழுமையான நற்குணங்களை நிரப்புவதற்கு, அஞ்ஞானத்தில் இருக்கிறவனை நிரப்புவதற்கு ஆச்சிரமங்கள், அதான் ஆச்சாரங்களை கடப்பிடிங்கன்னு சொன்னாங்க. ஆச்சிரமங்களில் போய் குருவருள்ளால பாருங்க, அந்த அஞ்ஞானத்தை நீக்கப்பட்டு மெஞ்ஞானமாகிய உனக்குள்ள மெய்ப்பொருள் உனக்குள்ள தாண்டா இருக்கு என்பதை தொட்டு காட்டுற குருவால் மட்டும்தான் முடியும். அப்படித்தான் எங்களுக்கு காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு குரு வம்சத்தில் பாருங்க, குருவருள் இல்லாமல் திருவருள்ளை இன்றைக்கு பாருங்க, நாங்கள் எல்லா இடங்களும் பாருங்க போனோம், ஆனால் அந்த தீர்வு எங்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. ஏனெனில் நான் ஒவ்வொரு பொருளுக்கும் பாருங்க, தன்னுடைய முழு தீர்வு கிடைக்கணுமெண்டா தன்னோட தொடர்பு கொண்டா மட்டும்தான் முடியும். அப்போ இவன் என்னடா சுயத்தன்மையிலிருந்து வெளியே போயிட்டான். வெளியே போனோடனே, அஞ்ஞானத்தில் போனோடனே அவனால் பாருங்க பல துன்பங்களை எடுக்கிறான். அந்த துன்பத்துக்குரிய வழியை வெளியில் தேடுறான், தீர்வு வெளியே கிடைக்கவில்லை. இறுதியில் பாருங்க, ஒரு குருவை சரணடைஞ்சி அந்த குருபூலன் தவத்தின் போகும்போது அவன் அப்போ தான் அறிகிறான் பாருங்க, நம்முடைய துன்பத்துக்கு காரணம் இந்த ஆன்ம சக்தி குறைஞ்சனால தான் நாங்கள் துன்பப்படுறோம் கண்டு உலகத்திலே வச்சு ஆராயினா. உலகத்தில் இன்றைக்கு பஞ்சம் பட்டு நீ பாருங்க, துன்பங்கள் வேதனை வரணும்னா ஆசை துன்பம் பாருங்க, என்ன ஆசை பாசம் பற்று இதுகளால் உலகத்தில் துன்பப்பட்டு ஆன்ம சக்தி குறைஞ்சனால தான் இந்த உலகத்தில் பாருங்க என்ன துன்பம் வருது என்று எப்படி அறிஞ்சான்? தன்னை வச்சு சுய அலைச்சல் அலைஞ்சான். தான் ஒரு கஷ்டப்படும் போது ஒரு குருவிட்ட போய் ஆன்ம சக்தி ரீசார்ஜ் பண்ணும்போது கஷ்டம் இல்லாம போகுது. அப்போ உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பாருங்க ஆன்ம சக்தி குறைஞ்சனால தான் முழுமையாக சுனாமி இப்படிப்பட்ட பாருங்கள் வேதனை இயற்கை சீற்றங்கள் நோய்கள் வறுமை பாருங்கள் இப்போ வரப்போகிற நோய்கள் துன்பங்கள்ல இருந்து நாங்கள் வெளியே வரணுமாண்டா என்னையும் எங்களுக்கு உயிர் சத்து வேணும். அந்த உயிர் சத்துக்கு பேர் தான் ஆன்ம சக்தி. அந்த உயிர் பாருங்கள் உணர்வுள்ள ஒரு பொருள். அப்போ ராமகிருஷ்ண பரமன் என்ன சொல்கிறாங்க, உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை உனக்கு ஏற்படாது. அப்போ உணர்வுள்ள பொருளை நாங்கள் நினைக்கும் போது அந்த உணர்வுள்ள பொருள் பாருங்கள் மனிதனுக்கு எத்தனை வயசு வாழணுமெண்டோ ஒரு கொடுத்துருக்கார், ஒரு ஒரு குறிக்கோள். அப்ப அந்த குறிக்கோள் மட்டும் பாருங்க, எங்களுக்கு துன்பம் இல்லாம வாழலாம். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள், ஆன்மீக வழியில தர்ம சிந்தனை நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, 90-100 வயது பாருங்க இந்த துன்பம் இல்லாம வாழ்ந்தாங்க. அவங்க சிறிய வேலை செய்தாங்க, சிறிய வீட்டுலாம் இருந்தாங்க, பெரிய இன்பத்தை அவங்க அனுபவிச்சாங்க. இன்று நாங்க விஞ்ஞான உலகில் பாருங்க நிறைய வேலை செய்தோம், நிறைய வேலை செய்கிறோம், பெரிய பெரிய வீடு வாங்கலாம் எல்லாம் வாங்குகிறோம், ஆனால் சுகம் பெறவில்லை. ஏன்? இதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. அன்று வாழ்ந்தவர்கள் சிறிய வீட்டில் சிறிய தொழில் செய்தாங்க, 10-15 பிள்ளைகள் பிறந்தது பாருங்க, அவங்க பாருங்க என்ன சுகமாக இருந்தாங்கடா. அவங்க ஆன்மீக பக்கம் தர்மத்தின் பக்கம் சார்ந்திருந்ததால பாருங்க அவங்க என்ன சந்தோஷமாக இருந்தா. இந்த குரங்கு பாருங்க, உதாரணத்துக்கு இந்த குரங்கு அது கற்பிணியாக இருக்கும் போது எல்லா இடமும் பாஞ்சு திரியுது, அதுக்கு அபோஷன் ஆகல. ஏன்? அது பாருங்க என்ன கடவுள் பக்கம் சாந்திரிக்கார், அதனால அவருக்கு பாருங்க வரல. நாங்க பாருங்க 45 நாள் பாருங்க எங்களுக்கு தெரியாது புள்ள கிடைக்க போகுதுன்னு சொல்லி அதுக்கு போறதான் வெளியே வரும். அப்ப பாருங்க நாங்க இவ்வளவு வேலையெல்லாம் செய்திருப்போம், நான் அபோசன் ஆகல. ஏன்டா? கடவுளோட கண்காணிப்புல இருக்கி, அதுல இருந்து வெளியில மனிதன்ட கண்காணிப்புக்கு மாறும்போது தான் துன்பங்கள் வருது. இப்ப மனிதன் பாருங்க கடவுளோட கண்காணிப்புல இல்லாம வெளியே உலகத்துக்குள்ள போகும்போது தான் இந்த துன்பம் வருது அப்படின்னு சொல்லி அறிந்த மகான்கள் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு பாருங்க எப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் காயத்ரி மந்திரம் நாங்கள் சொல்லணும்? என்ன மந்திரங்களில் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். எல்லா மந்திரங்களும் 4 வேதங்களின் தாய் காயத்ரி. நான் தான் காயத்ரி அப்படின்னு கிருஷ்ணபுரம் மாதா சொல்கிறார். சூரிய சக்தி தான் காயத்ரி என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மகா மந்திரம் ஏன் சொல்லணும்? மனிதன் எண்ணங்கள் மூலம் இயங்குகிறவன், அலைகள் மூலம். அப்போ அந்த அலைகள் மூலம் இயங்கும் போது அவன் கண்ணை மூடி தியானம் பண்ணும் போது அவன் அன்றாட கடமைகள் செய்யும் போது ஏதோ இன்னொரு எண்ணம் வந்து தாக்குது, அது அலைகளாக தான் தாக்குது. இதை அறிந்த சித்தர்கள் பாருங்க மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தை பெற பாராயணம் பண்ணும்போது திருப்ப திருப்ப பாராயணம் பண்ணும்போது அந்த மந்திரத்தில் அதிர்வலைகள் அவனை சுய தன்மைக்கு போக விடாமல் தடுக்கிற அந்த அலையை அதை தடுக்கும். அப்போ தடுத்த உடனே பாருங்க அவன் சுய தன்மையோட தொடர்பு கொள்றதுக்கு மிக லேசாக இருக்கும். அப்போ சுயதன்மையோட தொடர்பு கொண்ட பிறகு மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிங்க. அதுக்கு பிறகு மந்திரம் தேவையில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு வயலில் நாங்கள் முதல் நாங்கள் பாருங்க ஒரு விதையை விதைக்கணும்னு சொன்னால் அங்கே களை இருக்கும். அந்த களையை டாக்டராலேயோ ஏதோ ஒரு இயந்திரத்தால் பாருங்க அதை செம்மையாக்கி பாருங்க வயலில் அதை இதெல்லாம் கட்டி எந்த இதுவும் இல்லாமல் இருந்த பிறகு அதில் நல்ல விதையை நாங்கள் விதைச்சோம்டா என்னையும் விளைச்சல் வரும். அதே மாதிரி மனத்தில் இப்போ நாங்கள் நல்ல காரியங்கள் செய்யணும்
அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இது இதுக்கு முதல் நாங்கள் தீய விஷயங்கள் நான் சொன்னேன் பாருங்க. ஒரு குடிகாரன் என்ன செய்யலாம், கீழ்ப்பதிவு அவனை குடிக்க வைக்கிது, மேல்பதிவு அவன் பால் குடிக்கிறதுக்காக முதன் ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு பால் குடிக்கிற வைக்கிற மாதிரி இந்த மேல்பதிவாகிய நாங்கள் பாருங்க, நாங்கள் நல்லா வரணும், எங்களுக்கு வேலை கிடைக்கணும், நாங்கள் நீண்ட நாள் வாழணும் என்று நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முதல் பல பிறவிகளில் செய்த பாவ கர்ம வினை அங்கே இருக்கு. ஏன் மனிதன் வரும்போது தெய்வமா வந்தவன் ஏன் அவன் இப்போ பாருங்க பாவ செயலில் ஈடுபடுறான் என்று ஆராய்ச்சி பண்ணார்கள். அதில் கண்ட வினையண்டா, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்கடாய் வல்லசுரராயி முனிவராய் தேவராய் பாருங்க, எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் தாவர சங்கம். இந்த அவ்வளவு பிறப்புடைய கருமையத்தில் இருக்கு. அதுக்கு பிறகு தான் மனிதன் ஆகிறான். அவ்வளோ பிறப்புறது கருமையத்தில் இருக்கும்போது தான் மனிதனுக்குள்ள மிருக குணம், மனித குணம், தெய்வ குணம். இவன் பிறக்கிற சூழலை பொறுத்து பாருங்க, அவன் சந்தர்ப்பத்தை அவனுக்கு மிருக குணம் உண்டாகின உடனே மனிதன் துன்பத்தை உண்டாக்குறான். நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த சூழ்நிலையில் அவன் பிறக்கப்படுறானோ அந்த சூழலில் அவனுக்குள்ளறிய கர்ம வினைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் பாருங்க மனித உருவில் நடமாடும் கடவுளாக வாழ வேண்டியவன், மனித உருவில் நடமாடும் பயங்கர பிராணியாக வாழ்ந்து தன்னையும் தன்னை சேர்ந்த சமூகத்தையும் பாவம் செய்ய வச்சு இன்று நாங்கள் பஞ்ச பட்டினியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறது காரணம் இதுதான் என்பதை நாங்கள் பாருங்க உண்மையாக நிரூபணமாகுது. இதுதான் சயின்ஸ். அந்த வழியிலிருந்து காப்பாற்றுறதை தான் அடிக்கடி மகான்கள் அவதாரம் பண்ணானுங்க. எப்பெல்லாம் பாருங்க துன்பம் உலகத்தில் வரும்போது அதனும் அந்த உலகத்தில் வேதனைப்படும்போது அப்போ நாம் வருவன் அன்று வாழ்ந்த பாருங்க அரசர்கள் எல்லாரும் என்ன செய்தாருங்கண்டா, ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் தெரியாமல் பாவம் செய்திருப்போம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகிட்ட கொடுத்து தவம் பண்ண போனார்கள். காட்டுக்கு தவம் பண்ணி போகும்போது பாருங்க நோவு இல்லாமல் போகணும்னு சொல்லி நாங்கள் பாருங்கள் ஆசை பத்து கூடி பாருங்க என்ன செய்கிறோம், நாங்கள் பாருங்க தெரியாமல் இந்த உலகத்தில் நாங்கள் செய்திருப்போம் கர்ம வினைகள், அதிலிருந்து மீள்வதற்கு பாருங்க தவந்தான் சிறந்தது அப்படி என்று கண்டுபிடித்தார்கள் நம்ம ஞானிகள். இப்போ நாங்கள் பாருங்க எப்படி நம்ம சுவர் சொல்கிறோம், நான் இப்போ நல்லா அறிக்கேன் கடைசி மட்டும் நல்லா அறிப்பேன் என்று சொல்லலாமா ஏண்டா? அதனால தான் உங்களெல்லாம் இப்படிப்பட்ட யாகங்கள் யக்ஷங்கள் இப்படிப்பட்ட தபோ நிலையங்களுக்கு வந்து நாங்கள் தெரியாமல் இதுவரை செய்த கர்ம வினைகள் இருக்கும், எங்களுக்கு வயசு கூடி போகக்குள்ள அந்த கர்ம வினைகள் வந்து எங்களுக்கு இப்போ நல்ல சக்தி இருக்கத்தால் எங்களுக்கு என்னையும் நாங்கள் நல்லா இருக்கோம் எங்களுக்கு ஒன்று நடக்கான்னு சொல்லலாம். அந்த நல்ல சக்தி பாருங்கள் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலன்னும் கண்ணால் மூக்கால் கதைக்கிற பாருங்கள் எவ்வளோ எல்லாம் செய்யப்பில் ரீசார்ஜ் குறைஞ்சிரும். அதுக்காக தான் நடுக தவம் பண்ணி ரீசார்ஜை கூட்டுற எல்லா செல்ஃபோன் இருந்து எல்லாத்துக்கும் ரீசார்ஜ் பண்ணுறோம், எங்களை மட்டும் ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லை, இதான் உண்மை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லா சவன் வாங்குகிறோம், நாங்கள் சந்தோஷப்படலை ஏன், உள்ளுக்குள்ளே ரீசார்ஜ் குறைஞ்ச உடனே மன அழுக்கு குப்பையெல்லாம் இருக்கி அது நீண்ட நாள் சந்தோஷத்தை விடாது. அதனால தான் பாருங்கள் எல்லா மகான்கள் ஞானிகள் வாங்க இப்படி வந்து தவம் பண்ணுனா உங்களுக்குள்ளறிக்கு அழுக்கு போகும், ரீசார்ஜ் பண்ணப்படும். ரீசார்ஜ் பண்ணப்பட்டால் நீங்கள் கடமையெல்லாம் சரியாக செய்வீங்க. ஃபோனுக்கெல்லாம் 100 வந்தால் அப்படி அடிச்சில ஃபோனுக்கு ஓகே என்று வரும் ரீசார்ஜ், அதுக்கு பிறகு தான் வேலை செய்யும். உதாரணமாக கைத்தொலைபேசி உங்களுக்கு ரீசார்ஜ் வந்தவுடனே பாருங்கள் கடமையை சரியாக செய்வீங்க, எல்லா கடமைகளையும் சரியாக செய்வீங்க. கண்ணை மூடி கடவுளை நினைக்கக்குள்ள கடவுளை தான் நினைப்பீங்க, வெளியில் கடமை மாற்றக்குள்ள கர்மம் சரியாக நடக்கும். ஆனால் எல்லா வேலையிலையும் நிம்மதியாக இருப்பேன், அப்போ உங்களுக்கு சார்ஜ் சரியென்ற அர்த்தம். இப்போ பாருங்கள் எங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் எங்களுக்கு சார்ஜ் காணா, வீடெல்லாம் கட்டுறோம் போகிறோம் எல்லாம் செய்கிறோம் பாருங்கள் அதுக்குள்ளே இருக்கல நிம்மதியாக, அது நிம்மதியாக தான் இருக்கும், நாங்கள் இருக்கல. அன்று வாழ்ந்தவர்கள் பாருங்கள் அந்த சிறிய வீட்டுக்குள்ளே பெருமையாக நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு பாருங்கள் யானை வந்து தாக்கவில்லை, இந்த காட்டுக்குள்ளே சின்ன குடியெல்லாம் வாழ்ந்தார்கள். இன்று ஏன் அது நடக்குது அப்படின்ட்டு பார்த்தா நாங்கள் எங்களோட ரீசார்ஜ் குறைஞ்சி தர்மத்திலிருந்து மீறி பாருங்கள் பாவம் செய்யும்போது அதுகள் இந்த உலகத்தில் பூமியில் பாருங்கள் எல்லா உயிர்களுக்கும் வாழ முடியாத பட்சத்தில் அதுகள் எங்களை வந்து இந்த மனிதன் தான் துன்பப்படுத்தான்னு சொல்லி வாராங்க, நமக்கு தெரியாது. இரண்டா அன்று வாழ்ந்தவர்கள் இந்த விஞ்ஞானம் கூடாத உலகத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே தான் அதோட சேர்ந்து வாழ்ந்தாங்கள், அது அதர் ஏரியாவில் வாழ்ந்து நாங்கள் வாழ்ந்த நிங்கடையில் ஆனால் ஒன்றும் செய்யவில்லை. இப்போ விஞ்ஞான உலகத்தில் ஏன் அதுகளெல்லாம் பாருங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் அதுகள் வந்து பாருங்கள் தாக்குது, எப்பையும் எங்களுக்கு ஹார்ட்அட்டாக் வரும், ப்ரெஷர் வரும், எல்லாம் வரும் பாருங்கள், எப்பையும் டயபெட்டிக் வரும். நம்ம சுவர் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் அன்று வாழ்ந்தவர்கள் ஒரண்டியோடு வாழ்ந்தாங்க. ஏனென்னா நம்மளுக்குள்ளே ஆன்மா தான் நமக்கு ஒரண்டி, ஏனென்றா அவர் தான் நம்மளை படைத்தவர். நல்லா சிந்திச்சு பாருங்க, அதுக்காக இப்படிப்பட்ட வழிகளில் நாங்கள் போகிறதுக்கு எங்களை விடாது, நாங்கள் வரணும். நல்லவர்களை என்ன நல்லவர்களை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நல்லது, நல்லத்தை நினைப்பதே நன்று.
வச்சு பாருங்க. அன்று மகாபாரத போர் பாருங்க ஆரம்பிச்சுது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆரம்பிச்சுது. எல்லாம் பேசினான் கிருஷ்ணன், எல்லாம் பேசி முடிஞ்ச உடனே ஒன்றும் செய்யலாம். ஆரம்பித்தோடனே பாண்டவர்கள் ஒரு பாருங்கள், அவங்கள ராக்கள் அணி சேர்த்தாங்க, இவங்க பாருங்கள் என்ன கௌரவர்களையும் சேர்த்தாங்க. இப்படி சேரும்போது பாருங்கள் துவாரகி கிருஷ்ணன்ட போகணும் அப்படி என்று சொல்லி அவர்கிட்ட பாருங்கள் ஒரு கோடி பாருங்கள் என்ன நாராயண படையும் அவரும் இருக்கிறார். உடனே தீர்மானித்தாங்க எல்லாரும் பாண்டவர் பக்கம் யோசிச்சாங்க, நம்ம சார்பாக அர்ச்சுனனாக இருப்போமான். கௌரவர்கள் பாருங்க யோசிச்சாங்க, நம்ம என்ன துரியோதனை அனுப்பலாம் அப்படின்னு போனாங்க. அப்போ இவர்கள் வாரத்தை கண்டு பாருங்க கிருஷ்ணன் நித்திரையில் இருக்கிறார். அப்போ பாவம் கூடிய பாருங்க அகங்காரம் கூடிய துரியோதனன் தான் முன்னால் போனான். இவனுக்கு பாருங்க நம்ம இடையன் பிற ஒரு அரசனை வந்தால் எப்படியோ இவனுக்கு எப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த கர்வம் விடாமல் பாருங்க அவர் என்ன தலைமாட்டில் இருந்தாரோ முதல் போனவர். இவர் கடைசியாக போன பாருங்க துரியோதனுக்கு பாருங்க இளையாள் பாண்டவரில் அர்ஜுனன் போய் கால் மாட்டில் இருந்தான். கிருஷ்ணன் எழும்பு நான் அப்படியே தூயில் எழும்புன உடனே பாருங்க என்ன அர்ஜுனா வந்த அப்படின்னு சொல்லி பாண்டவர்கள் உனக்கு தெரியாதா கண்ணா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாருங்க இப்போ தொடங்கி விட்டது யுத்தம். அதில் பாருங்க எங்கள் சார்பாக நாங்கள் உங்களை கூப்பிடத்தான் வந்திருக்கோம். துரியோதனா நான் தான் முதல் வந்த கிருஷ்ணா அப்படின்னு, முதல் வந்தெல்லாம் நான் அவரை தான் நான் பார்த்தப்பா உன்னை, நீப்பா உன்னை பார்க்கலே அப்படின்ட்டு சொல்லார். அப்போ அவர் சொன்னார் முதல் வந்த நீ தான் இருந்தாலும் அவன் இளைய வந்தானே அவன் தானே அவன்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு கேட்டார். அப்படி சொல்லக்குள்ள ஒரு கோடி பாருங்கள் நாராயண படை என்னட்டு இருக்கி, நான் மட்டும் ஒரு ஆயுதம் ஏந்தாவளால் இருக்கார், உனக்கு ஆறு வேணும் அரிச்சுனா அப்படின்ட்டு கேட்டார். நீங்கள் மட்டும் வந்தால் போதும். இங்கே துரியோனை பாருங்கள் கடவுளே பாருங்கள் பெரிய நேத்திக்கடலில் அம்பச்சான், இவன் ஒரு கோடி படையை மட்டும் கேட்டுறப்போடா அரிச்சுனன் வாயில் வந்துடப்போடா அப்படின்னு சொல்லி கும்பிட்டு கொண்டிருக்காருங்க ஏண்டாவது. அப்போ உடனே என்ன கிருஷ்ண பரமாத்மா இதுக்கு தெரியும் எல்லாம் என்ன மகா ஞானி பாருங்கள் யோகி மனிதன் வந்திருக்கார். அப்போ உடனே பாருங்கள் அர்ஜுனன் பாருங்கள் நீங்கள் மட்டும் வந்தால் போதும் அவர் சொன்னார். பாருங்க ஆரம்பத்தில் ஒரு கோடி பாருங்க படைகள் இன்றைக்கு நாராயண படைகள், நான் மட்டும் ஆயுதம் எந்த வெறும் ஆள் ரெண்டு பேர் இருக்கும் உங்களுக்கு ஆறு வேணும் அப்படின்ட்டு கேட்டார். கிருஷ்ணனை தான் கேட்டார் அவர். உடனே இவருக்கு சந்தோஷம், ஐயோ நல்ல காலம் அப்போ ஆண்டவா அப்படின்ட்டு சொல்லி எனக்கு ஒரு கோடி படையை தாங்கிட்டு சந்தோஷத்தில் போகிறாரு வீட்டை யோசிச்சு பாருங்க. அப்படி சந்தோஷத்தில் போகக்குள்ள கிருஷ்ணன் கேட்குறான் அர்ஜுனட்ட பீம துரியோதனம் போயிட்டார். அப்போ கேட்குறாரு ஏனப்பா பாருங்கள் ஒரு கோடி படையை விட்டு போட்டு என்ன கேட்டாண்டா, நீ சத்தியத்தின் மறுபுறவி பாருங்கள் சத்தியம் நீ எங்கட பக்கம் இருந்தால் வெற்றியப்பா, நீ என்னது ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ தான் இந்த உலகத்தை படைச்சி பாருங்கள் வழி நடத்தும் பரம்பொருள் சத்தியத்தின் பாருங்கள் மறுபுறவி, நீ இங்கே சத்திய தர்மத்தனை நிலாட்ட வந்திருக்கியா, நீ மட்டும் வந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்லி தான் நான் கேட்டேன் அப்படின்ட்டு சொல்லி அர்ஜுனன் சொன்னார். இவர் பாருங்க ஆசைப்பட்டு அங்கே போய் சொன்னார். எங்கள் விதூரில் அரிக்காங்க அங்கே மடையன் அவன் ஆறு அரிச்சுனன் ஒரு பாருங்க அவனை மட்டும் கேட்குறான், ஆயுதம் இல்லாமல் சும்மா குந்திட்டு கிடக்கிறவனை கேட்குறான் அப்படின்ட்டு சொன்னான். நீ தாண்டா மடையன் நாராயண படை என்னடா செய்யறது அவன் இருந்தால் அங்கே தாண்டா வெற்றி அப்படின்ட்டு சொல்லி ஏச்சுனாங்களாம். அதே மாதிரி பாருங்க நாங்கள் நாராயணன் அடங்கி ஒடுங்கி எங்களுக்குள்ள இருக்கார் பாருங்க, நாங்கள் கேட்குறெல்லாம் பாருங்க இவரை விட்டுட்டு வெளியே கேட்குறோம், அதுக்கு தான் இந்த கதை நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் வெளியே கேட்டதால பாருங்க துரியோதனம் மாதிரி அடிக்கடி வேதனை பட்டு கொண்டிருக்கோம், மொக்கையின பட்டு கொண்டிருக்கேன் உலகத்தில். அதனால தான் நாராயணன் நோக்கி வாங்க பாருங்க மந்திரங்களின் நான் காயத்ரி, என்னை பூர்ணமா நீ சரணாகடை அடைஞ்சா அர்ச்சுனா நான் பாருங்க எல்லாம் செய்கிற மாதிரி நீ செய்யலாம், நீ உலகத்து பக்கம் பற்று பாசம் ஆசைகளுக்கு பின்னால போய் நீ வேதனைப்படுற அர்ச்சுனா, நீ என்னை சரண என்னை பாருப்பா நான் உனக்கு பக்கத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிற. அதே மாதிரி நாங்களுக்கு பாருங்கள் பக்கத்தில் எங்களுக்கு பாருங்கள் அந்த நாராயணன் எங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கியிருக்க அந்த அவரை நினச்சி பாருங்கள் என்ன சத்தியத்தின் பக்கம் போய் தர்மத்தின் பக்கம் போய் கடமையெல்லாம் சரியாக செய்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னண்டா கடவுள் இங்கே தான் பாருங்கள் நடமாடினார், கடவுள் காட்டின வழி காயத்தி சித்தராக அந்த பகவான் ஸ்ரீமன் அந்த நாராயணனே வந்து பாருங்க காட்டின வழி நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. நாங்கள் படத்தில் பட்டி சே பண்ணுங்க அது பண்ணுங்க பாருங்க சேயா பண்ணுங்க அப்படி இல்லை, இது கடவுளே காட்டின வழி. மகாபாரதத்தில் கடவுளே மனிதனாக வந்த மாதிரி எங்களுக்கு இந்த கலியுகத்தில் பாருங்க துன்பப்படும் போது வேதனைப்படும் போது அந்த கடவுளே பாருங்க பாருங்க குள்ளம்மா வந்து எங்களுக்கு காட்டின வழி மிக மிக இலவு. இந்த உலகத்தில் பாருங்க கலியுகத்தில் இயந்திரமான உலகம்
பிஸியான உலகத்தில், இந்த இயந்திரமான உலகத்தில் மிக லேசாக இந்த மக்களை எப்படி காப்பாற்றலாம் என்று வந்த கடவுள், காயத்ரி மந்திரம்தான் கலியாகிய துன்பத்தை கடக்கக்கூடிய ஒரே மந்திரம் காயத்ரி மந்திரம் என்று உலகம் புல்லா பாருங்க, பல யாகங்கள், பல்லாயிரக்கணக்கான யாகங்கள் இந்த மக்களை காப்பாற்றி பாருங்க, என்னையும் காப்பாற்றி, நீயும் பல யாகங்கள் யக்ஷங்கள் செய்து இந்த உலகத்தை தர்மத்துக்கு வழிகாட்டு, தர்மம் அடங்கி ஒடுங்கி எல்லாருக்குள்ள இருக்கப்பா, அந்த பக்கம் சாந்து நீ வழிகாட்ட சொல்லி இப்படி ஒரு வழியை காட்டி கேட்பாருங்க. அப்படிப்பட்ட எல்லா இன்பங்களும் பெரிய இன்பம், பேரின்பம். அப்படி இன்பத்தை பெறக்கூடிய ஒரு இடத்துல பாருங்க, முதலாம் தேதி மகா யாகம் நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்தில் எல்லா இடங்களும் பாருங்க, சத்தியத்தின் பக்கம் இருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும். உதாரணம் பாருங்க, உலகத்தில் கொரோனா வந்து எந்த தெய்வீக ஸ்தலங்கள்லையும் பாருங்க பூஜை நடக்கவில்லை, எங்கடதுல மட்டும் நடந்து கொண்டிருந்த பாருங்க. எங்களுக்கு சாமான்கள் எல்லாம் வெளியிலிருந்து வந்தேன்டா. சத்தியத்தின் பக்கம் நாங்கள் இருக்கும்போது பாருங்க, அவர் தான் இந்த உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கவர். எல்லா சாமான்களையும் பாருங்க எங்களுக்கு கொடுத்து, நாங்கள் விடாமல் 2 வருஷம் கொரோனாவில் பாருங்க யாகங்கள் இந்த உலகத்துக்காக செய்தோம் அப்படின்னு சொன்னா, கடவுள் பக்கம் இருக்கிறார், கடவுள் காட்டின வழி என்பதை இதிலிருந்து நாங்கள் நிரூபிச்சு காட்டலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த தெய்வீக ஸ்தலத்திலையும் பாருங்க நடக்கலை பூஜை. இங்க பாருங்க, இதே மாதிரி சனங்கள் வரவில்லை ஒழிய மற்றதெல்லாம் சரியா நடந்தது. ஏண்டா எல்லா விஷயங்களும் எங்களுக்கு இந்த பெர்மிஷன் எடுத்தாக்கள் மூலம் எங்கிருந்து பாருங்க, அங்கிருந்தே எங்களுக்கு கிடைச்சி எல்லாத்தையும் சரியா செய்யணும்னா, நாங்கள் அவர் சொல்றாரு, நீ கடந்த காலத்தை நினைக்காத வருங்காலத்தை என்னையே நீ நினைத்து சத்தியத்தின் பக்கம் நடந்து போவப்பா, உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் செய்வேன் அண்டினா, உலகத்தில் நான் தான் எல்லாத்தையும் படைச்சு இயக்குறேன், எனக்கு உனக்கு என்ன தேவைன்னு நடத்த தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு பாருங்க கிருஷ்ணபுர மகாத்மா. அப்படிப்பட்ட ஒரு குரு வழியில் நம்ம கிடைச்சிருக்கி, என் குருநாதர் ஆசீர்வாதம், நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சம்பவாமியுகே